இந்தியாவில் தற்போதுள்ள குற்றவியல் சட்டங்களான இந்திய தண்டனை சட்டம் 1860, இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973 மற்றும் இந்திய சாட்சிய சட்டங்கள் 1872 போன்ற குற்றவியல் சட்டங்களில் ஒருங்கிணைந்த திருத்தங்கள் கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுத்து அதற்கு மாற்றாக மக்களவையில் பாரதிய நியாய சங்கீதா 2023, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023, பாரதிய சாட்சிய அதிநியம் 2023 ஆகிய மூன்று சட்டங்கள் குறித்த மசோதா கடந்த 2023 டிசம்பர் 25 தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டன. பின்னர் இந்த மூன்று சட்டங்களுக்கும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கினார். புதிதாக இயற்றப்பட்ட மூன்று சட்டங்களும் குற்றவியல் நீதி அமைப்பை முற்றிலுமாக மாற்றி அமைக்கும் சட்டங்களாகும். காலனித்துவ இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிய சட்டம் ஆகியவை மாற்றப்பட்டு புதிய சட்டங்கள் நடைமுறைக்கு வரப்பட உள்ளன. புதிய சட்டத்தில் ஐபிசியின் சில பிரிவுகளில் எண்கள் மாற்றப்பட்டுள்ளன. ஐபிசியின் கீழ் பிரிவு 302 கொலைக்கான தண்டனை கையாண்டது தற்போது கொலை என்பது பிரிவு 101 கீழ் வரும். ஐபிசியின் பிரிவு 420 ஏமாற்றுதல் குற்றமாகும். ஆனால் புதிய சட்டத்தில் அதே எண்ணிக்கையில் ஒரு பிரிவு இல்லை. ஏமாற்றுதல் பாரதிய நியாய சங்கீதாவின் 316 பிரிவின் கீழ் வருகிறது. சட்டவிரோதமாக ஒன்று கூடுவது தொடர்பான ஐபிசியின் 144 பிரிவு தற்போது 187 என்று அழைக்கப்படும். இதேபோன்று இந்தியாவுக்கு எதிராக போர் தொடுப்பது அல்லது போர் தொடுப்பதை தூண்டுவது போன்றவை கையாளும் ஐபிசியின் பிரிவு 121 தற்போது பிரிவு 146 என்று அழைக்கப்பட உள்ளது. அவதூறு தொடர்பான ஐபிசியின் பிரிவு 499 புதிய சட்டத்தின் கீழ் 354 கீழ் வருகிறது. பாலியல் தண்டனையை கையாளும் பிரிவு 376 தற்போது பிரிவு 63 மாற்றப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பிரிவு 70 பலாத்கார குற்றத்தை குறிக்கிறது. தேச துரோகத்தை கையாளும் ஐபிசியின் பிரிவு 124A இப்போது புதிய சட்டத்தின் கீழ் பிரிவு 150 என அழைக்கப்படுகிறது. குற்றவியல் நீதி அமைப்பை மாற்றியமைக்கும் இந்த புதிய மூன்று சட்டங்களும் காலனித்துவ கால சட்டங்களை மாற்றியமைக்கும் நடவடிக்கையாகும். இந்த புதிய சட்டங்களின்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு 3 ஆண்டுகளுக்குள் நீதி கிடைக்கும். வழக்குகளில் கட்டாயம் வீடியோகிராஃபி மற்றும் தடயவியல் ஆதாரங்களை சேகரிக்க வேண்டும். காவல்துறையால் பறிமுதல் செய்யப்படும் முழு செயல்முறைகள் மின்னணு சாதனைகள் மூலம் வீடியோகிராஃபி செய்யப்பட வேண்டும். இந்த புதிய சட்டங்களின்படி 33 பிரிவுகளில் தண்டனையும் 83 பிரிவுகளில் அபராதமும் கூடுதலாக்கப்பட்டுள்ளது. மேலும் 19 சட்டப்பிரிவுகள் நீக்கப்பட்டும் 20 பிரிவுகள் சேர்க்கப்பட்டும் உள்ளன. இந்த சட்டங்கள் தொடர்பாக தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டு மாநிலங்களின் ஆளுநர்கள், முதலமைச்சர்கள், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள், உயர்நீதிமன்றங்களின் தலைமை நீதிபதிகள், சட்ட பல்கலைக்கழகங்கள், நாடாளுமன்றத்தின் அனைத்து உறுப்பினர்கள் ஆகியோரிடம் ஆலோசனை பெறப்பட்டு திருத்தங்கள் செய்யப்பட்டன. இதனை அடுத்து புதிய சட்டங்கள் ஜூலை 1 முதல் அமலுக்கு வரவுள்ளது. இந்த சட்டங்கள் குறித்து காவல்துறையினருக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது.